அனைவருக்கும் அன்பான வணக்கம். விங்ஸ் டு வின்ல இன்னைக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல்ங்க. அது என்ன தகவல்? அதாவது பெண்களுக்கு பயனுள்ள ஒரு அற்புதமான ஒரு தகவல், அதுதாங்க மகளிர் உதவி எண் 181. சரிங்களா? பெண்களுக்கு எந்த உதவி தேவை அப்படின்னு சொன்னாலும் 181 இந்த எண்ணிற்கு வந்து அவங்க கால் பண்ணா போதும், கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான உதவிகள் உடனடியாக கிடைக்கும். சரிங்களா? உதவி தேவைப்படும் பெண்களுக்கான 24 மணி நேர இலவச சேவை மையம். சரிங்களா? 181 181 இந்த நம்பருக்கு கால் பண்ணா போதுங்க. சரி, எதுக்கெல்லாம் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சட்ட உதவி, ஏதாவது லீகல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணலாம். அதே போல மருத்துவ உதவி, ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு, ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா கால் பண்ணலாம். அதே போல காவல் உதவி, போலீஸ் அசிஸ்டன்ஸ் இல்ல போலீஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னா, இல்ல உளவியல் ஆலோசனை, ஏதாவது சைக்கலாஜிக்கலா ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னாலும் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மீட்பு மற்றும் தங்குமிடம். சரிங்களா? திடீர்னு வெளியூர்ல இருந்து வந்துடுறாங்க, எங்க தங்கணும் அப்படின்னு தெரியல. சரிங்களா? ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னா மீட்பு மற்றும் தங்கும் இடத்திற்காக கூட நீங்க என்ன பண்ணுவோம், கால் பண்ணலாம். இந்த எண் என்ன? 181. சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களது தகவல்கள் எங்களால் ரகசியமாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழக அரசாங்கம் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த ஹெல்ப்லைன் நம்பர், அதாவது விமன் ஹெல்ப்லைன் நம்பர் 181 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சரி, அப்போ இதில் உள்ள பல்வேறு விதமான பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், 181 நீங்கள் வந்து கால் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே, அன்பான நேயர்களே, யாருக்கெல்லாம் வந்து தேவை இருக்கோ கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்க, உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும். அதாவது குறிப்பாக பெண்களுக்கான உதவிகள் கிடைக்கும். நம்பர் என்ன? 181. சரிங்களா? இதில் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் வந்து இல்லை மெயில் அனுப்பணும், சரி, அதாவது பிரச்சனையை வந்து நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஷீட்ஸ் வந்து இது மாதிரி வருது பாருங்கள், இ ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இ ஃபார்மை வந்து அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம உங்களுடைய நேம் வந்து கேட்குறாங்க, ரீசன் ஃபார் காண்டாக்ட். சரிங்களா? இப்போ எதுக்காக வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இன்ஃபர்மேஷன் ஆன் ஸ்கீம்ஸ், அதாவது கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வேணுமா, இல்லை கவுன்சிலிங் வேணுமா, 181 சப்போர்ட் வேணுமா, இல்லை ஏதாவது ப்ரெஸ் மீடியா என்கொயரி, இல்லை வேறு எந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் அதில் கிளிக் பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய இமெயில் நம்பர் அதில் கொடுக்கலாம். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கீழே அடுத்து நம்ம டேட்டு டைம்லாம் இருக்குது. இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் கூட ஏதாவது ஒரு டைப் பண்ணி இல்லை கையில் எழுதி அதை அப்லோட் பண்ணணும்னா அப்படின்னு சொன்னால், அந்த ட்ராக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபைல் அப்படின்னு, இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து போகும், உள்ளே போய் என்ன ஃபைல் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆகி உள்ள போயிடும். சரிங்களா? அப்ப மகளிருக்கான பெண்களுக்கான ஹெல்ப்லைன் 181, எந்த எமர்ஜென்சி எந்த நேரமாக இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க. இது வந்து தமிழக அரசு பெண்களுக்காக வழங்கிய ஒரு அற்புதமான ஒரு எண் தான் 181. சரிங்களா? அப்ப இந்த நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம். இதுல சப்போஸ் நீங்க வாலண்டியர்ஸா சேரணும் அப்படின்னு சொன்னா கூட 181 Warriors அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு, அதில் கூட நீங்கள் சேர்ந்து நீங்கள் தன்னார்வ தொண்டர்களாக சமூக சேவை செய்ய முடியும். சரிங்களா? அதனால் பெண்களுக்கான உதவிக்கான எண் என்ன? 181. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின். சப்ஸ்கிரைப் விங்ஸ் டு வின்.